ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேமியா பாயசம் தான் பார்க்க போகிறோம். சேமியா பாயசத்தை செய்கிறதுக்கு நீளமான பாயச சேமியாவை உடச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக, இல்லைனா நீட்டமாக வரும் நூடுல்ஸ் மாதிரி. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சைஸுக்கு ஒரு உரல் தண்டி நீளம் தான் போதும். உடச்சி வச்சுக்கிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் நான் கேசரி பவுடர் ஒரு பிஞ்சு, கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கொதிச்சிட்ருக்கு, இப்போ இதை சேர்க்கலாம். சேமியாவை சேர்த்து கொஞ்சம் வேக விடணும். இப்போ நல்லா ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்க போகிறோம். திராட்சை முந்திரிக்கு பதிலாக நான் வேர்க்கடலை போட்டுக்கிறேன். முந்திரி கிடையாது, அதனால் வேர்க்கடலை போட்டுக்கிறேன். நம்ம விருப்பம்தான், பாதாம் பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வேர்க்கடலையும் திராட்சையும் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். நீளத் தாளிக்காமல் நேரடியாக போட்டுக்க போகிறேன். இறக்க போகையில் பாலும் வெள்ளமும் கலந்துக்க போகிறேன். இதுலேயும் வெள்ளம் கொஞ்சம் கலந்திருக்கேன். ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் நச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன், வேர்க்கடலையும் திராட்சையும். அடுத்து ஏலக்காய் கிராம்பையும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விடணும். லைட்டாக அந்த சூட்டுக்கு அதுக்கும் வேகட்டும். பால் விட்டோன்னே தண்ணி ஆகிடும். இந்த பாயசம் ஆறாமல் சூடாக குடிச்சிடணும். அப்போ தான் தண்ணியாக இருக்கும், இல்லைனா ஆறிடுச்சுன்னா கெட்டியாக போயிடும். இப்போ நான் நெய் விட்டுக்கிறேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம பாலை சேர்த்து இறக்க வேண்டியது தான். அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான். கேமராவில் எல்லோவாக தெரியுது. இப்போ ஓரளவு ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். பால் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கணும். நாட்டு சக்கரை, வெல்லம், சக்கரை ஏதோ ஒன்று. ஆனால் ஒயிட் சுகரை விட வெல்லம் நாட்டு சக்கரை தான் நல்லது. இது அப்படியே சூடாக சாப்பிடணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. சர்விங் கிளாஸில் ஊற்றிருக்கேனா, இந்த மாதிரி கிளாஸில் டெக்கரேட் பண்ணி கொடுங்க. பவுலில் கூட போட்டு கொடுக்குறனால கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.